உங்க பிரெயின் பவரை இன்க்ரீஸ் பண்ண 18 சமையான மைண்ட் ட்ரிக்ஸ் பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். நம்பர் 1, பவர் ஆஃப் செஸ். நம்ம எல்லாருக்குமே தெரியும், செஸ் கேம் விளையாட நிறைய அனலிட்டிக்கல் ஸ்கில்ஸ் தேவைப்படும். ஒரு செஸ் பிளேயர் ஒவ்வொரு முறை அவரோட ஆட்டத்தை ஆடும் போதும் அப்போனண்டோட பிளான் என்னவா இருக்கும், நம்ம நகர்த்தனம்னா அடுத்த ஆப்போசிட்ல இருக்கவங்க எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்கன்னு ஏகப்பட்ட விஷயங்களை யோசிச்சுதான் ஆகணும். இந்த மாதிரி யோசிச்சு முடிவெடுக்கிறது பிரெயின் பவரை நிறைய இன்க்ரீஸ் பண்றதா எக்ஸ்பர்ட் சொல்றாங்க. சோ கண்டிப்பா நீங்க ஃப்ரீயா இருக்கும் போது செஸ் விளையாட ட்ரை பண்ணி பாருங்க. நம்பர் 2, த்ரோ த ஜிபிஎஸ். ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி நீங்க புதுசா ஒரு ஊருக்கு போறீங்கன்னா போற வழி கல்லு வீடு மரம் பக்கத்துல இருக்க கிணறுன்னு ஏகப்பட்ட விஷயங்களை ஞாபகம் வச்சுக்கிட்டே போவீங்க. ஏன்னா அந்த சின்ன சின்ன விஷயங்கள் நீங்க திரும்ப வரும்போது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஆனா இப்போ நிலைமை அப்படியே தலைகீழா மாறிடுச்சு. நம்ம எந்த விஷயத்தையும் ஞாபகம் வச்சுக்க தேவையில்ல, சிம்பிளா ஜிபிஎஸ் போட்டா போதும். பாக்க என்னதான் இது ரொம்ப ஈஸியான மெத்தட் மாதிரி இருந்தாலும் இந்த மாதிரி ஷார்ட்கட்ஸ் நம்ம பிரெயின் பவரை ரொம்பவே பாதிக்கிறதா எக்ஸ்பர்ட் சொல்றாங்க. சோ நெக்ஸ்ட் டைம் நீங்க எங்கேயாவது வெளியே போகும்போது ஜிபிஎஸ் இல்லாம ட்ரை பண்ணி பாருங்க. நம்பர் 3, பவர் ஆஃப் க்வெஸ்சன். உங்களுக்குள்ள வர கேள்விகளும் சந்தேகங்களும் உங்களோட திங்கிங் ஸ்கில்ஸ் அதிகப்படுத்தி உங்களை ஒரு கிரியேட்டிவ் பர்சனா மாத்தும். ஆம்ஸ்டர்டாம்ன்ற ஒரு ஃபேமஸான மியூசியம்ல இருக்க ரொம்ப பாப்புலரான பெயிண்டிங்க அங்க வந்த விசிட்டர்ஸ் குறைவான நேரம் தான் பார்த்தாங்க. எல்லாரும் வருவாங்க, அதிகபட்சம் ஒரு 8 செகண்ட்ஸ்ல அந்த பெயிண்டிங்க பாத்துட்டு அந்த இடத்த விட்டு நகர்ந்துடுவாங்க. அவ்வளவு ஒரு சமையான பிரபலமான பெயிண்டிங்க்கு 8 செகண்ட்ஸ்ன்றது ரொம்ப கம்மி. சோ விசிட்டர்ஸோட டைம் நேச்சுரலா அதிகப்படுத்த அந்த பெயிண்டிங் சம்பந்தமான 50 questions and answers எழுதியிருக்காங்க. யாரு பெயிண்ட் பண்ணாங்க, அதுல உங்களால ஏதாவது மிஸ்டேக் கண்டுபிடிக்க முடியுமா, இந்த பெயிண்டிங்கோட வர்த் எவ்வளவு இருக்கும், ஏன் இந்த பெயிண்டிங் வேர்ல்ட் ஃபேமஸ் ஆச்சுன்னு எல்லா க்வெஸ்சன்ஸ்க்கான ஆன்சர்ஸும் எழுதி அந்த பெயிண்டிங் பக்கத்துல பின் பண்ணாங்க. இந்த மாதிரி பின் பண்ண வாட்டி விசிட்டர்ஸோட ஆவரேஜ் டைம் 1/2 hour ஆச்சு. ஒவ்வொரு முறை க்வெஸ்சன்க்கான ஆன்சரை பார்த்த வாட்டியும் பெயிண்டிங்கை இன்னொரு தடவை பார்த்து அனலைஸ் பண்ணாங்க. அந்த க்வெஸ்சன்ஸ் அவங்களோட கியூரியாசிட்டிய டெவலப் பண்ணி அவங்கள திங்க் பண்ண வச்சது. சோ உங்களோட பிரெயின் பவரை டெவலப் பண்ண கியூரியஸா இருங்க, நிறைய க்வெஸ்சன்ஸ் கேளுங்க. க்வெஸ்சன்ஸ் கேக்குறது நிறைய புது ஐடியாஸ் உங்களுக்குள்ள உருவாக்கும். ஒரு கம்ப்யூட்டருக்கு எப்படி எலக்ட்ரிசிட்டியோ அதே மாதிரிதான் உங்களோட பிரெயின்க்கு கேள்விகளும். நம்பர் 4, பவர் ஆஃப் B12. உங்க பிரெயின் நல்லா பெர்ஃபார்ம் பண்ண எல்லா வைட்டமின்ஸும் முக்கியமானதா இருந்தாலும் வைட்டமின் B12 உங்களோட திங்கிங் ஸ்கில்ஸ் அண்ட் மென்டல் பவரை வேற லெவல்ல இன்ஃபுளுயன்ஸ் பண்றதா எக்ஸ்பர்ட் சொல்றாங்க. ஒவ்வொரு அடல்ட்ஸ்க்கும் ஒரு நாளைக்கு 2.4 micrograms B12 ஆவது தேவைப்படுறதா எக்ஸ்பர்ட் சொல்றாங்க. சோ போதுமான அளவுக்கு B12 வைட்டமின்ஸ் உங்க பாடியில அதிகப்படுத்த கீரை வகைகள், பால், கொண்டைக்கடலை, ஃபிஷ் மாதிரியான உணவுகளை எடுத்துக்கோங்க. அது உங்க உடம்புல B12 B6 அதிகப்படுத்தி உங்க பிரெயின் நல்லா பெர்ஃபார்ம் பண்ண ஹெல்ப் பண்ணும். நம்பர் 5, டோன்ட் ஃபர்கெட் அபவுட் யுவர் மைக்ரோபயோம். நம்ம குடல்ல ட்ரில்லியன்ஸ் கணக்கான நல்ல பாக்டீரியாஸ் இருக்கிறதாவும் அதுதான் நிறைய நேரங்கள்ல நம்ம எந்த அளவுக்கு ஹெல்த்தியா இருக்கோன்றத டிசைட் பண்றதாவும் எக்ஸ்பர்ட் சொல்றாங்க. இனிஷியலா சயின்டிஸ்ட் குடல்ல இருக்க பாக்டீரியாஸ் குடல் சம்பந்தமான பிரச்சனைகளை மட்டும்தான் அவாய்ட் பண்றதா நினைச்சாங்க. ஆனா 1000 ஸ்டடிஸ்க்கு அப்புறம் அவங்க கண்டுபிடிச்சது என்னன்னா அந்த கட் பாக்டீரியாஸ் குடலை மட்டும் பாதுகாக்கல, நம்ம உடம்புல நிறைய ஆர்கான்ஸ் நல்லா இருக்க காரணமா இருக்கிறதாவும் கண்டுபிடிச்சிருக்காங்க. கட் பாக்டீரியாஸ் ப்ரொடியூஸ் பண்ற கெமிக்கல்ஸ் நம்ம பிரெயினோட வளர்ச்சிக்கு காரணமா இருக்கிறதாவும் நிறைய பிரெயின் ஃபங்க்ஷன்ஸ்க்கு யூஸ் ஆகுறதாவும் ப்ரூவ் பண்ணிருக்காங்க. சோ உங்க கட் பாக்டீரியாஸ் நல்லா இருந்தாதான் நீங்க நல்லா இருக்க முடியும். அப்ப எப்படிதான் நல்ல பாக்டீரியாஸ் நம்ம குடல்ல அதிகப்படுத்துறது, பீசா, நூடுல்ஸ், பாஸ்தா, கூல் ட்ரிங்க்ஸ் மாதிரியான ஆர்டிபிஷியலான உணவுகளை அவாய்ட் பண்ணுங்க. நிறைய வெஜிடபிள்ஸ் ஃபுட்ஸ் எடுத்துக்கோங்க, அது உங்க பிரெயின் செல்ஸ் ஹெல்த்தியா இருக்க வச்சு உங்களோட பிரெயின் பவரை இம்ப்ரூவ் ஆக ஹெல்ப் பண்ணும். நம்பர் 6, த ஸ்ட்ரெஸ் ஃபேக்டர். அளவுக்கு அதிகமான ஸ்ட்ரெஸ் உங்க பிரெயின் செல்ஸ் டேமேஜ் பண்ணும். உங்க ஸ்ட்ரெஸ் கண்ட்ரோல்டா வச்சுக்கிறது மூலமா உங்க பிரெயின் பவரை இன்க்ரீஸ் பண்ண முடியும். எப்படி ஸ்ட்ரெஸ் கண்ட்ரோல் பண்றதுன்னு ஒரு டீடைலான வீடியோவை நம்ம சேனல்ல கூடிய சீக்கிரம் பப்ளிஷ் பண்றேன். பட் அதுக்கு முன்னாடி என்னோட சிம்பிளான 4 tips. ஃபர்ஸ்ட் டிப், மெடிடேஷன் இல்ல மைண்ட்ஃபுல்னஸ் மாதிரியான எக்ஸசைஸ் ட்ரை பண்ணுங்க. டெய்லியும் ஒரு 15 minutes எக்ஸசைஸ் பண்ணுங்க. ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. மொபைல், டிவி மாதிரியான டிஜிட்டல் ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ற டைம் கம்மி பண்ணுங்க. நம்பர் 7, ஸ்டாப் யூசிங் கால்குலேட்டர். சின்ன வயசுல இருக்கும் போது 8 8s are 64 11 11s are 121 ஏகப்பட்ட விஷயங்களை ஈஸியா மெமரி பண்ணவும் ரீகால் பண்ணவும் சொல்லி கொடுப்பாங்க. இப்போ நம்மள நிறைய பேர் கிட்ட 8 9s are எவ்வளவுன்னு கேட்டா கூட கொஞ்சம் யோசிச்சுதான் சொல்லுவோம். இதுவே 18 9s are எவ்வளவுன்னு கேட்டா கால்குலேட்டர் யூஸ் பண்ணி தான் சொல்லுவோம். நீங்க கால்குலேட்டர்ஸ் யூஸ் பண்ண உங்களோட மெமரி பவர் அண்ட் ரீகால் எபிலிட்டி கம்மி ஆகுறதா எக்ஸ்பர்ட் சொல்றாங்க. சோ முடிச்ச வரைக்கும் கால்குலேட்டர் யூஸ் பண்றத அவாய்ட் பண்ணி நீங்களே யோசிச்சு ஆன்சர் பண்ண ட்ரை பண்ணுங்க. அது உங்க பிரெயின் இன்னும் நல்லா பெர்ஃபார்ம் பண்ண ஹெல்ப் பண்ணும். நம்பர் 8, பில்ட் ஸ்ட்ராங் கனெக்ஷன்ஸ்.
தனிமையில இருக்கிறது ஒரு நாளைக்கு 15 சிகரெட்ஸ் குடிக்கிறதுக்கு சமம்னு 12 மைண்ட் ப்ளோயிங் சைக்காலஜிக்கல் ஃபேக்ட்ஸ் வீடியோல பாத்திருப்போம். இந்த ஒரு ஸ்ட்ராங்கான ரிலேஷன்ஷிப்பும் இல்லாம தனிமையா இருக்கிறது நிறைய நேரங்கள்ல உங்களை டிப்ரெஷனுக்கு கொண்டு போகும். சோ முடிச்ச வரைக்கும் நம்பிக்கையான மனுஷங்களை கூட வச்சுக்கோங்க. அப்பா அம்மா உண்மையான நண்பர்கள்னு உங்களை சுத்தி மத்தவங்க இருக்கும் போதும் உங்க கஷ்டங்களை அவங்க கிட்ட ஷேர் பண்ணும் போதும் உங்க மன வலிமை அதிகரிக்கும். உங்க மென்டல் ஹெல்த் நல்லா இருக்கும் போது உங்க பிரெயினும் நல்லா பர்ஃபார்ம் பண்ணும். நம்பர் 9, பவர் ஆஃப் மியூசிக். ஸ்டான்ஃபோர்ட் காக்னிட்டிவ் அண்ட் சிஸ்டம் நியூரோசயின்ஸ் லெபார்டரியில பண்ண ரிசர்ச்ல மியூசிக் கேக்குறது மூலமா உங்களோட அட்டென்ஷன் ஸ்பானும் ஞாபக சக்தியையும் அதிகப்படுத்த முடியும்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்ல, ஒரு ஃபேமஸான மியூசிக் தெரபிஸ்ட் கிம்பெர்லி மியூசிக் கேக்குறத வெளிச்சமான கிறிஸ்மஸ் ட்ரீ மாதிரி உங்க பிரெயினை ஸ்டிமுலேட் பண்றதாகவும், குழந்தைகளுக்கு எப்படி சாக்லேட் சாப்பிடுறது ரொம்ப பிடிக்குமோ அதே மாதிரிதான் நம்மளோட பிரெயினுக்கும் மியூசிக் கேக்குறதும் பிடிக்கும்னு சொல்லிருக்காங்க. சோ உங்க பிரெயின் பவரையும் கிரியேட்டிவிட்டியும் இன்க்ரீஸ் பண்ண ரொம்ப ஈஸியான வழி ஒரு நல்ல மியூசிக் கேக்குறது தான். நம்பர் 10, பவர் ஆஃப் சென்சஸ். பாக்குறத கேக்குறத ஸ்மெல் பண்றது தொடறது டேஸ்ட் பண்றதுன்னு ஏதாவது ஒரு சென்சர் யூஸ் பண்ணிதான் நம்ம நிறைய விஷயத்த புரிஞ்சுக்கிறோம். என்னதான் நாள் ஃபுல்லா இந்த 5 சென்சஸையும் யூஸ் பண்ணாலும் எல்லா சென்சஸையும் ஒரே டைம்ல யூஸ் பண்றது நம்ம பிரெயின் பவரை இன்க்ரீஸ் பண்றதா பெல்ஜியம்ல கெண்ட் யூனிவர்சிட்டியில இருக்க டிபார்ட்மெண்ட் ஆஃப் எக்ஸ்பெரிமெண்டல் சைக்காலஜில பண்ண ரிசர்ச்ல கண்டுபிடிச்சிருக்காங்க. சரி, எப்படிதான் இந்த 5 சென்சஸையும் ஒரே டைம்ல யூஸ் பண்றது? சோ எனக்கு தெரிஞ்ச சில ஆக்டிவிட்டீஸ் சொல்றேன். பீச்ல உட்காந்து அழகான பீச்ச பாத்துக்கிட்டே அலைகளோட சவுண்ட கேட்டுக்கிட்டே சூடா கான் சாப்பிடுறது, இதுவரை போகாத ஒரு காமன் ரெஸ்டாரண்ட் போயிட்டு எதை பத்தியும் யோசிக்காம மைண்ட்ஃபுல்லா புடிச்ச டிஷ் ஆர்டர் பண்ணி சாப்பிடுறது. சோ இந்த 5 சென்சஸையும் ஒரே டைம்ல யூஸ் பண்ற மாதிரி உங்களுக்கு பிடிச்ச ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டியை ட்ரை பண்ணி பாருங்க. நம்பர் 11, தி பவர் ஆஃப் டான்ஸ். சிக்காகோல இருக்க யூனிவர்சிட்டி ஆஃப் இல்லினாய்ஸ்ல ஹெல்த் பிரெயின் ரிசர்ச் நெட்வொர்க் மூலமா டெய்லியும் பிசிக்கல் ஒர்க் பண்ணாத வயசானவங்களை கூப்பிட்டு ஒரு பார்ட்டி ஹால்ல டான்ஸ் ஆட வச்சு ஆராய்ச்சி பண்ணிருக்காங்க. வயசானதால நாளுக்கு நாள் நிறைய ஞாபக மறதி இருந்தவங்களுக்கு கூட 10 மாசமா டெய்லியும் கொஞ்ச நேரம் டான்ஸ் ஆன வாட்டி வேற லெவல்ல பிரெயின் பவர், மெமரி, அட்டென்ஷன் அண்ட் போக்கஸ் இம்ப்ரூவ் ஆகி இருக்கிறதா கண்டுபிடிச்சிருக்காங்க. சோ முடிஞ்சா டெய்லியும் ஒரு 5 நிமிஷம் இல்லனா 10 நிமிஷமாவது உங்களுக்கு பிடிச்ச பாட்டுக்கு டான்ஸ் ஆடி பாருங்க. நம்பர் 12, தி ரீகால் மெத்தட். நெக்ஸ்ட் டைம் நீங்க மத்தவங்களோட பேசும் போது அவங்க என்ன கலர் ஷர்ட் போட்டிருக்காங்க, வாட்ச் போட்டிருக்காங்களா இல்லையா, வாட்சோட டைப் என்னன்னு அவங்கள்ட்ட இருக்க ஏதாவது ஒரு 4 விஷயங்களை பார்த்து அந்த 4 விஷயங்களை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்த நாள் அந்த 4 விஷயங்களையும் உங்களால ரீகால் பண்ண முடியுதான்னு பாருங்க. பார்க்க இது ஒரு முக்கியமான எக்ஸசைஸ் மாதிரி இருந்தாலும் இந்த மாதிரி சின்ன சின்ன எக்ஸசைஸ் உங்களோட பிரெயின் ரீஜியன்ஸ் ஸ்டிமுலேட் பண்ணி பிரெயின் பவரை இன்க்ரீஸ் பண்ண ஹெல்ப் பண்றதா எக்ஸ்பர்ட் சொல்றாங்க. அது ஒரு நபரா தான் இருக்கணும்னு இல்ல, ஏதாவது இடமா கூட இருக்கலாம். நம்பர் 13, ஸ்டே ஹைட்ரேட்டட். சூப்பர் ஸ்டூடெண்ட் சீரீஸ் எபிசோட் 1ல இருந்தே வாட்டரோட இம்பார்ட்டன்ஸ பத்தி நிறையவே பாத்துட்டு இருக்கோம். போதுமான அளவுக்கு தண்ணி குடிக்கிறது உங்க பிரெயின்க்கு போற பிளட் ஃப்ளோவையும் ஆக்சிஜன் சப்ளையையும் அதிகப்படுத்தி ஹெல்த் இம்ப்ரூவ் பண்ணுது. ஒரு ரிசர்ச்ல ஒரு நாளைக்கு 8 கிளாஸ்க்கும் அதிகமான தண்ணி குடிக்கிறவங்களுக்கு பிரெயின் சம்பந்தமான பிரச்சனைகள் வரதுக்கான சான்ஸ் ரொம்பவே கம்மியா இருக்கிறதா கண்டுபிடிச்சிருக்காங்க. நம்பர் 14, லாஃப்டர். வாய் விட்டு சிரிக்கிறது பிரெயின்க்கு போற ஆக்சிஜன் சப்ளை அதிகப்படுத்தும், உடம்புல இருக்க ஸ்ட்ரெஸ் ஹார்மோன்ஸ் கம்மி பண்ணி உங்க பிரெயினோட மெமரி ஃபார்மேஷன்ஸ் அதிகப்படுத்தும். சோ சந்தோஷமா வாய் விட்டு சிரிங்க. நம்பர் 15, பவர் ஆஃப் ஸ்கில்ஸ். யூனிவர்சிட்டி ஆஃப் டெக்சாஸ்ல 60-90 வயசு இருக்க 259 பார்ட்டிசிபென்ட்ஸ கூப்பிட்டு 14 வாரம் எம்ப்ராய்டிங்கும் டிஜிட்டல் போட்டோகிராஃபியும் சொல்லி கொடுத்து அவங்களோட பிரெயின்ல நடக்கிற சேஞ்சஸையும் மெமரி கெபாசிட்டில வர டிஃபரன்ஸையும் அனலைஸ் பண்ணிருக்காங்க. ரிசர்ச்சோட முடிவுல ஒரு வாரத்துக்கு சராசரியா 16 மணி நேரம் 51 நிமிஷம் ஸ்பெண்ட் பண்ணவங்களுக்கு 3 மாசம் கழிச்சு பார்க்கும் போது பிரெயின் பவர்ல வேற லெவல்ல டிஃபரன்ஸ் இருக்கிறதா கண்டுபிடிச்சிருக்காங்க. எல்லாத்தையும் மறந்து போற ஸ்டேஜ்ல இருக்க அவங்களுக்கே பிரெயின் பவர்ல டிஃபரன்ஸ் இருக்குன்னா எங்க ஏஜ்ல இருக்க நம்மளுக்கு எவ்வளவு டிஃபரன்ஸ் இருக்கும்? சோ நீங்க ரொம்ப நாளா கத்துக்கணும்னு நினைச்சா உங்களுக்கு பிடிச்ச ஸ்கில்ஸ கத்துக்கோங்க. அது பைக் ரிப்பேர் பண்றது, குக் பண்றது, போட்டோகிராபி சாஃப்ட்வேர் ப்ரோக்ராம்னு எதுவா வேணாலும் இருக்கலாம். நம்பர் 16, திங்க் பாசிட்டிவ். உங்களோட ஒவ்வொரு எண்ணங்களும் உங்க பிரெயின்ல ஒரு விதமான கெமிக்கல்ஸ் ரிலீஸ் பண்ணுது. பாசிட்டிவான எண்ணங்கள் உங்களை சந்தோஷமா ஃபீல் பண்ண வைக்கும், உங்க உடம்புல இருக்க கார்டிசல் மாதிரியான ஸ்ட்ரெஸ் ஹார்மோன்ஸ கம்மி பண்ணி உங்க பாடியில செரோட்டோனின் மாதிரியான ஃபீல் குட் கெமிக்கல்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணும். போதுமான அளவுக்கு உங்க உடம்புல செரோட்டோனின் ஹார்மோன் இருக்கும் போது நீங்க பதட்டமே இல்லாம ரொம்ப சந்தோஷமா போக்கஸ்டா எமோஷனலி ஸ்டேபிளா ஃபீல் பண்ணுவீங்க. அதுவே நெகட்டிவான எண்ணங்கள் ஸ்ட்ரெஸ் ஹார்மோன்ஸையும் பதட்டத்தையும் உருவாக்கி உங்களோட பிரெயின் நியூரான்ஸையும் பாதிச்சு பிரெயின் பவரையும் கம்மி பண்ணும். சோ முடிஞ்ச வரைக்கும் பாசிட்டிவா திங்க் பண்ணுங்க. நம்பர் 17, தி பவர் ஆஃப் ரெஸ்ட்.
உடம்புல இருக்க ஒவ்வொரு பாடி பார்ட்ஸ்க்கும் எப்படி ரெஸ்ட் தேவைப்படுதோ அதே மாதிரிதான் உங்க பிரெயினுக்கு போதுமான அளவுக்கு ரெஸ்ட் தேவை. வேலை முடிஞ்சு வந்த வாட்டி கூட சோஃபால உட்கார்ந்து ஏகப்பட்ட விஷயங்களை யோசிச்சுட்டே இருக்கிறது ரெஸ்ட் ஆகாது. தேவையில்லாத ஓவர் திங்கிங் உங்க உடம்புல கார்டிசோல் என்ற ஸ்ட்ரெஸ் ஹார்மோன்ஸ் அதிகப்படுத்தி உங்க பிரெயின் ஃபங்க்ஷனை பெரிய அளவுல பாதிக்கும். இதனால ப்ராப்ளம் சால்விங் எபிலிட்டியும் டிசிஷன் மேக்கிங்கும் கம்மியாகும். அதனால சில நேரங்கள்ல எதை பத்தியும் யோசிக்காம ரெஸ்ட் எடுங்க. ஃப்ரெண்ட்ஸோட விளையாடுறது, மெடிடேட் பண்றது, உங்க மனசுக்கு பிடிச்ச புது புது இடங்களுக்கு போறதுன்னு உங்களுக்கு சந்தோஷமான விஷயங்களை பண்ணுங்க. அது உங்களோட பிரெயின் காமா இருக்க ஹெல்ப் பண்ணும். அதோடவே உங்களோட பிரெயின் பவரும் பெரிய அளவுல இம்ப்ரூவ் ஆகும். நம்பர் 18, பவர் ஆஃப் ட்ரெய்னிங் அதர்ஸ். நீங்க கத்துக்கிட்ட விஷயங்களை மத்தவங்களுக்கு சொல்லி தரதும் மத்தவங்க பண்ற மிஸ்டேக்கை கரெக்ட் பண்றதும் உங்களோட பிரெயின் பவரை வேற லெவல்ல இன்க்ரீஸ் பண்றதா எக்ஸ்பர்ட் சொல்றாங்க. சோ உங்களுக்கு தெரிஞ்ச ஸ்கில்ஸ் மத்தவங்களுக்கு சொல்லிக் கொடுங்க. அது மேக்ஸ் போட சொல்லிக் கொடுக்கறதா இருக்கலாம், இல்ல பைக் ஓட்டுறது, வீடியோ எடிட்டிங் சொல்லிக் கொடுக்கறதுன்னு எதுவா வேணாலும் இருக்கலாம். கடைசியா உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு நீங்க என்ன ஸ்கில்ல சொல்லிக் கொடுத்தீங்கன்றத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. நம்ம சேனல்ல ஆல்ரெடி பப்ளிஷ் பண்ணிருக்க 7 ஹேபிட்ஸ் ஆஃப் ஹைலி எஃபெக்டிவ் பீப்புள் வீடியோவை பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டடி ட்ரிக் வீடியோஸ், செல்ஃப் டெவலப்மென்ட் புக் ரிவ்யூஸ் வீடியோஸ் பார்க்க மறக்காம நம்ம அனிமேட்டேஷன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.